கோலா உருண்டைக்கு வந்து நம்ம அரைக்கிறதுக்கு நான் பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இதில் வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, வரமிளகாய் வந்து ஒரு 5 வரமிளகாய், அப்புறம் வந்து பொட்டுக்கடலை வந்து ஒரு 50 பொட்டுக்கடலை, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுக்கணும். இது வந்து பூண்டு வந்து ஒரு 15 பல்லு பூண்டு வந்து 2 நறுக்கிக்கணும். இது இஞ்சி. இப்போது ஒரு கிரைண்டரில் நான் வந்து இந்த சேர்த்து வச்ச பொருள்லாம் போடுறேன். இந்த கோலா உருண்டைக்கு நம்ம அரைக்கணும், கிரைண்டரில் போட்டு இதை அரைக்கணும். அதாவது தேங்காய், அந்த மட்டன் எல்லாத்தையும் போட்டு நாம் இதில் அரைக்கணும். கொத்தி வச்ச கறி இருக்குல்ல. இப்போது அந்த அரைச்ச மாவை நான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து நான் இப்போது இந்த கோலா உருண்டை உருட்டி வச்சுருக்கோம்ல, அதை ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போட்டு நாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது நிறைய எண்ணெய் ஊற்றிடாதீங்க, ஏன்னா அது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம இதை போட்டு வறுத்து எடுத்துட்டோம்னா அதை நம்ம கீழே தான் ஊற்றணும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்குன்னு தனியாக கடாய் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ நாங்கள் நான்வெஜ்ஜுக்குன்னு தனியாக ஒரு கடாய் இருக்குது, அந்த கடாயில் தான் வறுப்போம். இப்போ அதில் தான் நான் வறுத்து எடுத்துருக்கிறேன். இப்போது இது மட்டன் கோலா உருண்டைங்கிறதுனால நம்ம வந்து சிம்மில் தான் வச்சு வறுக்கணும். ஏன்னா ஹையில் வச்சிங்கன்னா இது மேலே மட்டும் கறிக்கிடும், உள்ளார வந்து வேகாது. அதனால் நம்ம சிம்மிலையே வச்சு வறுத்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை நாம் வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். வெந்ததை வந்து இப்போது நமக்கு கறி கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.